அண்ணா. என்னமா சீதா, சௌக்கியமா? நல்லா இருக்கேண்ணா. அவ சௌக்கியத்துக்கு என்ன குறை? ஹனிமூன் போயிட்டு வந்த ஜோடிங்க முழுகி முத்தெடுத்த விஷயத்தை நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். ஏனி ஹனிமூன் ஆனந்தமா இருந்துச்சா? எப்ப தரப்புறீங்க மருமகனே? மருமகனை பத்தி அவ்வளவு அவசரம் இருக்கு. முதல்ல சாப்பிட வாங்க. ஹனிமூன் நடந்தது பத்தி எனக்கு அப்புறமா சொல்லணும். இதை எடுத்துக்க. வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. ஏப்பா மன்மதராஜா, நீ பாட்டுக்கு அனிமோனுக்குன்னு வாரக்கணக்குல போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா இங்க நாங்க என்ன பண்றதா? அதுக்கு குருட்சேத்திர யுத்த மாதிரி 18 நாள் போராடணுமா என்ன? அனிமோனை 2 நாள்ல முடிச்சிருக்கலாம்ல? ஆமாமா, இந்த ஷூட்டிங் பரபரப்பை வெறுத்து போச்சு, அதான் 4 நாள் அதிகமா தங்கிட்டேன். நீ தங்கிட்ட சரிதான் ஐயா, இங்க மருந்து இல்லாம மட்டன் முட்டை இல்லாம எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமில்ல? நீ போனையா ஒரு 1000 ரூபாய் பேங்க்ல போட்டுட்டு என் பேர்ல ஒரு சின்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போயிருக்கலாம்ல? வெறும் பயில. சாரி மாமா, நான் அதை யோசிக்கல. இப்ப யோசிச்சு என்ன பண்றது? இப்ப சாப்பாடு உண்டா இல்லையா? மன்மதராஜா, நீ கேஷ் தர்றேன்னு சாப்பாடு மட்டும் இல்ல, நாட்டியமே ஏற்பாடு பண்ற. அதுதான் கடை கண்ணு கிட்டி வா சாப்பிடு.